என்னடா குட்டி, தூக்கம் வர மாட்டேங்குதா? என்னை போல தியானம் பண்ணுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நீ கேட்க மாட்டேங்கிற. மனசு லேசாகும், படுத்த உடனே பட்டுன்னு தூங்கிடலாம். நாளைக்காவது என்னோட தியானம் ட்ரை பண்ண. இப்போ பார், படுத்த உடனே நான் எப்படி தூங்குறேன்னு பார். எவ்வளோடா வேணும் உனக்கு? அந்த டேப் கொடுக்கறதுக்கு எவ்வளோ பணம் வேணும்? 5 லட்சம்? வாழ்க்கையில் நீ 10 ரூபா கூட சம்பாதிக்க முடியாம ரோட்டில் நீ சிங்கி அடிக்க போறடா. 10 லட்சம்? 4 ரூபா சம்பாதிக்க பக்கு இல்லை, 4 மலை கைத்துல நாட்டுக்கிட்டு சாகலாம்டா நீ. 20 லாக்ஸ்? உன்ன மாதிரி கூமுட்டை எல்லாம் எப்படி சம்பாதிக்க போகுது? ஓகே, டேக் இட், 50 லாக்ஸ். அந்த டேப்போட விலை எவ்வளோன்னு சொல்லி தொலைண்டா. Hey, you know my status. நீ என்கிட்ட பெருசா கறக்க பாக்குற, நான் பண்ணிய மாட்டேன். கோபப்படுத்தி காரியத்தை கெடுத்துக்க விரும்பல. வாய திறந்து கேளு, உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? எனக்கு பணம் ஒன்னும் வேணாம். உன்னைய கேட்டுன்னு பயப்படியா? நம்ம கொள்கையே வேற. உடம்பும் உடம்பும் ஒரு சில சுகத்தோட, மனசும் மனசும் ஒரு சில சுகம் தாண்டி அதிகம் நினைக்கிற பாட்டி நானு. 1 crore வேற என்னதான் பண்ணும்னு எதிர்பார்க்கற? வாழ்நாள் பூரா நான் பணக்காரனா இருக்கணும். உன்னையும் புருஷனை பத்தி ஊருக்குள்ள விசாரிச்சேன். போன 7 வருஷத்துல 600 கோடி ரூபாய்க்கு மேல சம்பாரிச்ச இளம் பிசினஸ் மேன்ல உன் புருஷன் ஒருத்தனம்ல. ஊருக்குள்ள இருக்க சாமியை கும்பிடாரோ இல்லையோ தெரியாது, ஆனா உன்னைய கும்பிடாம ஒரு சோழி நடக்காதாம்ல. உன்னைய கல்யாணம் பண்ணதுக்கு பின்னாடிதான் ராசி கொட்டுச்சுன்னு ஸ்ட்ராங்கா நம்புறாரு. பால் கணக்குல இருந்து பேங்க் கணக்கு வரைக்கும் ஆத்தா உன் கையெழுத்து இல்லாம ஒன்னும் நடக்காதாம்ல. அப்பேற்பட்ட புருஷனுக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணலாமா? என் கையில பொன் முட்டை போடுற டைனோசர் சிக்கி இருக்கு, அத 1 கோடி ரூபான்னு ஒரு சின்ன கத்திய போட்டு வைத்த கிளிக்க சொல்றியாத்தா. நம்ம பிளான கேளு. என் ஆயுசு முழுக்க ஆகிற செலவை நீ ஏத்துக்கணும். தலையில் கை வைக்க கூடாது, ஆகாதுன்னு சொல்லுவாங்க. என்ன 60 வயசோ 70 வயசோ, என்ன நல்ல வசதியா பாத்துக்க. இந்த டீலுக்கு ஒரு அச்சாரத்தை கொடுத்தீனா நான் பாட்டு போய்க்கே இருப்பேன்.
காசம்பாரிச்சு போலீஸ்ல மாட்டி விட்டு சொல்றாங்க. கில்லி அடிச்சு போறேன், சோமா வாங்குற கார்ல.